தமிழக தொல்லியல் துறை சார்பில் கொர்க்கையில் தொல்லியல் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கிய இந்த அகழாய்வு பணி தொடர்ந்து 4 மாத காலமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக கொர்க்கை ஊரின் மையப்பகுதியில் 17 குழிகள் அமைக்கப்பட்டு அகழாய்வு இயக்குநர் தங்கதுரை தலைமையில் இந்த அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் ஒரு குழியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்தில் பயன்படுத்திய 7 அடுக்கு கொண்ட செங்கல் கட்டடம் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அதே குழியில் இரும்பு உருக்கு, கண்ணாடி மணிகள், வாழ்விட பகுதிகளை உறுதிப்படுத்தும் தொழிற்சாலைகள் இருந்ததற்கான அமைப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டதால் தொல்லியல் ஆய்வுப் பணிகள் சூடுபிடித்துள்ளன.